பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆண்டவர் விரும்புகிறார்? ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை சந்தித்த போது கேட்டான், நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டேன். ஒரு காலத்தில் நிறைய பாவம்லாம் செய்துட்டேன். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், மன்னிச்சிட்டாரு. அந்த சந்தோஷம்லாம் வந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டு சில வருஷம் ஆயிட்டு. ஆனால் இப்போ நம்ம ஜெபிக்க போனால், நான் ஜெபம் பண்ண போனால், என் மனசில் வந்து யாரோ பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நீ இப்படிலாம் பாவம் செஞ்சிடல, முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் இப்படிலாம் பாவம் செய்ததில்ல, அப்படிலாம் நடந்தில்ல. ஆமாம், உண்மை தான் செஞ்சேன். பிறகு பெரிய பரிசுத்தம் மாதிரி ஜெபம் பண்ணுற, நீ ஜெபம் பண்ண கேட்கப்படுமா? நீ இந்த பாவம் செய்தவன் தான். நீ பழைய பாவம், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த அந்த பாவம் ஞாபகப்படுத்தி யாரும் என்னை குற்றப்படுத்துகிறாங்க, என் மனசாட்சி பாதிக்கிறா, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, கஷ்டப்படுகிறேன் என்பதாய் சொன்னான். அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு என்ன போராட்டம் இருக்குதா? நிறைய பேருக்கு என்ன போராட்டம்? ஏன்னா சத்துருவாகிய சாத்தான் வந்து சந்தேகத்தை உண்டாக்கி உங்களுடைய ரட்சிப்பை சந்தேகப்படுத்தி உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து குற்ற மனசாட்சியை உண்டாக்கி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து விடும்படி கிரியை செய்வான். அப்போ அந்த தம்பிக்கு நான் ஒன்று சொன்னேன், நீ உன் பாவத்தை அறிக்கை செய்தல. ஆமாம், கண்ணீரோடு அறிக்கை செய்துட்டேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. என்னை அந்த பாவத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமா உனக்கு? 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரம் இழந்து சொல்ல முடியுமா? மேற்க போனால் போயிட்டே இருக்க வேண்டியதான், கிழக்கு போனால் போயிட்டே இருக்க வேண்டியதான், எல்லையே கிடையாது. எந்த எல்லை தெரியாது. அந்த அளவுக்கு நீ செய்த பாவத்தை கர்த்தர் விலக பண்ணிட்டார். இனிமேல் அதற்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ எப்போ உன் பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட ஒப்பு கொடுத்தியோ அதோடு பழைய பாவங்களுக்கெல்லாம் முடிவு வந்து விட்டது. கர்த்தர் அவ்வளவு தூரமாய் விலக்கி விட்டார். இனிமேல் இந்த பாவத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ இயேசு மண்டத்தில் போய் ஆண்டவரே, 5 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு பாவம் செய்தனன்னு சொன்னால் ஏசு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ செய்தியா? எனக்கு ஞாபகம் இல்லையே மகனே, அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா அவர் நம்மை மன்னித்து மறந்து விடுகிறார். மனிதனுடைய சுபாவம் தப்ப மன்னிப்பாங்க, மறக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? ஒரு முறை வந்து ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு உண்மையாக மனம் அறிந்து ஜெபிச்சுட்டா அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல அந்த பாவத்தை மறந்து விடுவார். நீங்க திரும்ப போகும்போது நீங்க பாவம் செய்ததாகவே அவர் பார்க்க மாட்டார். உங்களை பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக பார்ப்பார். இதுதான் வேத சொல்லுகிற சத்தியம். அதனால சாத்தான் சந்தேகத்தை உண்டாக்குகிறவன். அவன் தான் குற்ற மனசாட்சியை கொடுப்பதற்கு நீ பாவம் செய்துட்டேன்னு சொல்லி கொண்டே இருப்பான். நீங்க என்ன சொல்லணும்? ஒரு காலத்துல நான் பாவம் செய்தது உண்மைதான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி விட்டது, அவர் என் பாவத்தை கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா விலக்கி விட்டார், இப்போ அந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அப்பாலே போ சாத்தானே சொல்லுங்க, அதோட ஓடி போயிடுவான். சிந்தனையில இந்த போராட்டத்தை கொண்டு வந்து ஆவி விலகிறோம், அவ்வளவுதான். நீங்க இந்த வசனத்தை வைத்து சாத்தானை மேற்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர்களோடு பேசுகிறார். உங்களோட உள்ளத்துல பிசாசு போராடுறான்ல மகளே, மகளே உன் மகனே உன்கிட்ட போராடுறான்ல, இந்த வசனத்தை சொல்லி அவனை கடிந்து கொள்ளுங்க. உடனே குற்ற மனசாட்சி மாறிடும், ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். சரியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என் பாவத்தை விலக்கி போட்டு விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ரத்தத்தினால் என்னை கழுவி விட்டீர், ஸ்தோத்திரம். சாத்தானே, இனிமேல் இந்த பாவத்துக்கும் எனக்கு சம்பந்தமில்லை, நான் இயேசுவின் பிள்ளை, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவன், கழுவப்பட்டவள். இயேசுவின் நாமத்தில் உன்னை மேற்கொள்ளுகிறேன். ஆமேன், ஆமேன்.